உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. சத்தீஸ்கரனுடைய முதலமைச்சர் புபேஷ் குப்தா அவர்களும் இந்த பயணத்திலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணத்தினுடைய அமைப்பாளராக முன்னாள் முதலமைச்சர் திக் விஜய் சிங் அவர்களும் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தினேஷ் குண்டுராவ் அவர்களும் தலைவர் சிதம்பரம் அவர்களும் செல்வப்பெருந்தகை அவர்களும் இந்த மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் ஜெயராம் ரமேஷ் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நம்முடைய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தினேஷ் குண்டுராவ் அவர்களும் தலைவர் சிதம்பரம் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களான அருமை தம்பி ராஜேஷ் அவர்களும் அருமை சகோதரர் பிரின்ஸ் அவர்களும் அருமை சகோதரி விஜயதரணி அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். வலிமை மிகுந்த மாவட்ட தலைவர்களான அருமை தம்பி உதயம் அவர்களும் நவீன் அவர்களும் பினுலால் சிங் அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, ஒரே ஒரு மாவட்ட தலைவர்களான அருமை தம்பி உதயம் அவர்களும் நவீன் அவர்களும் பினுலால் சிங் அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, ஒரே ஒரு கருத்தை தமிழக காங்கிரசின் சார்பாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடைபயணத்தை துவக்கி இருக்கிறார். இந்தியாவினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் தண்டி யாத்திரையை இப்படித்தான் துவக்கிறார்கள். அது ஒரு சாதாரண விஷயமாக அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்தது. ஆனால் அந்த யாத்திரையினுடைய நோக்கம் என்பது மக்களுடைய உணர்வுகளை ஆளுகிறவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சிறந்த கொள்கையை மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த நடைபயணத்தினுடைய முடிவு சர்வ வல்லமை புரிந்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தகர்ந்து சுக்கு நூறானதை நாம் பார்த்தோம். அதேதான் இன்றைக்கும் நடக்க இருக்கிறது. நம்முடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். அற்புதமான இளைஞர் அவர்கள், மிகுந்த லட்சிய உணர்வு உடையவர், புரட்சிகரமான சிந்தனைகள் உடையவர், எளிமையானவர். அவர் நினைத்திருந்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக ஆகியிருக்க முடியும். ஆனால் அந்த வாய்ப்பு வந்த பொழுது அவர் மறுத்தார். தோழர்களே, ஒன்றை சொல்லுகிறேன், ஒன்றை பெறுவதில் என்ன மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை அனைவரும் இந்தியர்கள் என்று சொன்னார். நான் வந்து இந்த நாட்டில் வாழ்கிறவர்களை இந்தியர்களாக பார்ப்பேனே ஒழிய ஒரு இந்துவாகவோ ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு கிறிஸ்துவராகவோ ஒரு பௌத்தராகவோ அல்லது வேற எந்த ஒரு மதத்தை சார்ந்தவராகவோ அல்லது மொழியின் பெயராலோ நிறத்தின் பெயராலோ நான் யாரையும் பார்க்க மாட்டேன். எனக்கு இவர்கள் எல்லோருமே இந்தியர்கள் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை அவர் சொன்னார். ஆனால் அன்றைக்கே ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னார்கள், சனாதன தர்மத்தை அவர்கள் நிலைநாட்ட விரும்பினார்கள். 5000 ஆண்டுகளாக மக்களை பல பிரிவுகளாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். அந்த பிரிவுகள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சமூகம் செயல்படுகிறது, ஒழுங்கு இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது, அவரவர் வேலையை அவரவர்கள் செய்கிறார்கள். எனவே இந்த பிரிவு இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் மகாத்மா காந்தி ஒத்துக்கொள்ளவில்லை. அன்றைக்கு அவர்கள் அந்த பிரிவினையை மதத்தின் பெயரால் செய்தார்கள், கடவுளின் பெயரால் செய்தார்கள், அதற்கு அவர்கள் சனாதன தர்மம் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தோழர்களே, மகாத்மா காந்தி அப்பொழுது சொன்னார், இவர்களை விடவும் நான் ஒரு உண்மையான இந்து,
இவர்களை விடவும் ராமபிரான் மீது நான் நம்பிக்கையுடையவன். நான் சொல்லுகிறேன், எல்லோருமே நாம் ஒன்றுதான் என்று அவர்கள் அன்றைக்கு அற்புதமாக சொன்னார். அதே கருத்தோடு தான் இன்றைக்கு ராகுல் காந்தி இந்த நடைபயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். அன்றைக்கு மகாத்மா காந்தி ஆரம்பித்தார், இன்றைக்கு ராகுல் காந்தி ஆரம்பித்திருக்கிறார். அதே கருத்தை திரும்பவும் பதிவு செய்கிறார். நாம் அனைவரும் இந்தியர்கள். இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த நாடு முன்னேற வேண்டும். யார் மீதும் வெறுப்பு பேச்சு வேண்டாம். யாரையும் பிரித்து பார்க்க வேண்டாம். இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர் அனைவரும் இந்தியர்களே என்கின்ற ஒரு பிரகடனத்தை சொல்வதற்காக ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். 150 நாட்கள் வரலாற்றில் மிகப்பெரிய விஷயம். அவரோடு நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். தமிழர்களுக்கு என்ன பெருமை என்று சொன்னால், இந்த வரலாற்று சிறப்புமிக்க விஷயம் கன்னியாகுமரியிலிருந்து துவங்குகிறது, தமிழகத்திலிருந்து துவங்குகிறது. எனவே தமிழர்களாகிய நமக்கு பெருமை, தமிழக காங்கிரசிற்கு பெருமை. வாழ்க ராகுல் காந்தி, வளர்க அவருடைய கொள்கைகள் என்று சொல்லி அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.